ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கிட்ஸ். நம்ம ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இது கணித்தவர் திரு சபாபதி, தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான். சிம்ம ராசி இந்த 2020 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். பட் கொஞ்சம் கலவையான இதாக தான் இருக்கும். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொத்து வாங்குறதுக்காக சான்ஸும் இருக்குது. ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு மதிப்புமிக்க பொருட்களை வந்து நீங்கள் இழக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு சிறிய சடங்கு மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கும். உங்களுக்கு சச்சு வந்து மன அழுத்தம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருடம் உண்மையாகவே சொல்லப்போனால் கொஞ்சம் கலவையான வருடம்னு சொன்ன மாதிரி அதே தான். நீங்கள் வந்து எதுலேயுமே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை நீங்கள் வந்து யோசித்து செய்யணும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ஒரு மைல்கல்லாக நிரூபிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் வெளிநாடு வந்து ஸ்டார்டிங்கில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாச்சுனாக்கி அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதை நீங்கள் வந்து அனுபவம் உள்ளவங்க கூட கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் அடைய முடியும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நன்மைகளை பெற முயற்சிக்கும் போது கிரகங்களின் நிலைப்படி பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவை வந்து குறிக்குது. அதனால் இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் நிதி நிர்வாகத்தை வந்து மிகவும் சிந்தனையுடையதாக செய்ய வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். பரிவர்த்தனைக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் முழு கவனம் வந்து அதில் செலுத்துறது ரொம்பவே நல்லது. சில நேரத்தில் உங்களுடைய பணம் வந்து எந்த முயற்சியும் இல்லாமல் செலவிடப்பட்டிருப்பதை நீங்களே உணர்கிறதுக்கு சான்ஸும் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு நல்ல பட்ஜெட் திட்டத்தை தயாரிக்கணும். அதுபடி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிதி சிக்கலால் வந்து நீங்கள் சூழப்பட மாட்டீங்க. ஸோ அதை யோசிக்காமல் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிதி சிக்கலில் சூழ்ந்துருவீங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. மார்ச் இறுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜூலை முதல் நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பணம் ஆதாரம் இருக்குது. நல்ல பணம் சம்பாதிக்கவும் முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் விதியின் ஆதாரத்தையும் பெறுவீங்க, ஆதரவையும் பெறுவீங்க. ஸோ விருப்பம் அல்லது எந்த ஒரு மூதாதையர் சொத்தையும் பெறுறதுக்கு சான்சஸும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மூதாதையர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொத்து வாங்குறது, வீடு போடுறது, அந்த மாதிரி பலன் கூட இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது சிம்மராசி நேயர்களே. ஸோ அதே மாதிரி எதுலேயுமே நீங்கள் வந்து கவனமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். படிக்கிறவங்க அப்படின்னாச்சுனாக்கி கல்வியில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். மன உறுதி வந்து உங்களுக்கு மிக அதிகமாக இருக்குங்க. இந்த ஆண்டு ஆரம்பம் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. மார்ச் மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கல்வியில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் செயல்படுவீங்க, அதில் வெற்றியும் பெறுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினரின் வருகை வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுடைய கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முழு ஆதரவையும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவுகள் திடீர்னு வந்து குடும்பத்தில் சிலரோட வந்து உங்களுக்கு சண்டைகள் ஏற்படலாம், இல்லை அவங்கள விட்டு நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். பிரிந்து செல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுடைய மனைவிமார்கள் யாராவது வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெளிநாடுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரிந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சரி, உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, நீங்கள் வந்து
கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் 5வது வீட்டில் வந்து குரு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது ஒரு கரெக்டான நேரம் அப்படின்னே சொல்லலாம். மகிழ்ச்சியான மனதோடு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்வீங்க, திருப்தியுடனோடு நீங்கள் வாழ்வீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். திருமணமான தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ். இன்னும் சில பேர் வந்து காதல் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, அவங்களுக்கும் இந்த சூழல் வந்து நல்லதாகவே அமையும் அப்படின் தான் தெரியுது. நம்ம போன ராசி பார்த்துருந்தோம் கடகம். ஸோ அதே மாதிரி தான் சிம்ம ராசியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதை ஒட்டி தாங்க வருது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே. ஏன்னா குரு வந்து மாறி மாறி உங்கள் ரெண்டு பேர்த்தோடைய இதில் தான் வந்து வாசம் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த 2020. நன்றி.